சார், அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த வகுப்புல வந்து சேர்றதுக்கு முன்னாடி நிறைய தயக்கம், கஷ்டம், வேதனை எல்லாம் இருந்தது. என்னை மோட்டிவேட் பண்ணி சந்தகுமார் சார் தான் இந்த வகுப்புல எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டரா இருந்தாரு. நான் சேர்ந்தேன், நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய டிப்ரெஷன் எல்லாமே இருந்தது. இந்த சேர்ந்த சார் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, இந்த 45 நாள்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு, அது எனக்கு கிடைச்சது சார். மனதளவுல எனக்கு நிறைய மாற்றங்கள், பொறுமை, நிதானம், எது நடந்தாலும் ஒரு நன்மைக்கேன்ற ஒரு ஒரு மனதளவுல நானு தயாராயிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் மனசுக்கும் ஒரு ஆறுதல் கிடைச்சது. அது கிடைக்கும் போது எனக்கு இன்னும் இதை படிக்கணும், இன்னும் ஒரு ஒரு கிளாஸும் படிக்கும் போது ஒவ்வொரு சாரும் சொல்லி கொடுக்கும் போதும் நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு எப்படி சொல்றதுன்னே சரியில்ல சார், ஒரு ஒரு எதிர்பார்ப்போட. ஒரு கிளாஸ் கூட நான் மிஸ் பண்ணது இல்லை சார். ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு 1/2 hour லேட்டா ஜாயின் பண்ண, அதையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு எங்களை வந்து எங்களை ஒரு எதிர்பார்ப்போட எங்களுக்கு கத்துக்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டியை கொடுத்து ஒவ்வொரு கிளாஸும் எங்களை அழகா வழி நடத்தி கொண்டு போனாங்க ஒவ்வொரு குருமார்களும். அதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே சொல்ல தெரியல சார். நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது சார். எல்லாரையும் நேரா பார்த்து நன்றி சொல்லணும். நான் சென்னையில தான் இருக்கேன். ஒரு கிளாஸ் படிக்கும்போது இன்னொரு முறை படிக்கும்போது ஒரு மேடம் சொன்னாங்க, ஆர்த்தி மேடம், நாங்க எழுதி வச்சுட்டு அதை படிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் அதை ரிவைஸ் பண்ணும்போது அதுல என்ன தெரியலையோ, அதுல என்ன டவுட் இருக்கோ அந்த இடத்துல கிளியர் ஆயிடுது எங்களுக்கு. சாந்தகுமார் சாரும் சொல்வாரு, நீங்களும் சொல்வீங்க சார், ஒரு இடத்துல விட்டதை நீங்க இன்னொரு இடத்துல நாங்க கிளியர் பண்ணிடுவோம், உங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும்னுட்டு. எங்களுக்கு இத்தனை பேரையும் உட்கார்ந்த இடத்துலயே நீங்க வழி நடத்தி கொண்டு போறீங்கன்னா அது ஒரு கிரேட் அப்ளஸ் தான் சார். அது எல்லாத்துக்கும் நாங்க தலை வணங்குறோம் சார். அது ஐயாக்கு வந்து இவ்வளவு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை எங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டாரு, அதுக்கே நாங்க முதல்ல கடமைப்பட்டிருக்கோம், நன்றி சொல்லணும். இந்த வகுப்புல நான் சேர்றதுக்கு எனக்கு ஒரு கொடுப்பனை இருந்தது, பாக்கியம் இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். முதல்ல நான் வந்து ஒரு 15 ஜாதகம் பார்த்திருக்கேன் சார். 15 ஜாதகமும் ஒரு ஒரு ஜாதகம் எடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தது, சொல்லும் போது அது உண்மையா இருக்குமோ இருக்காதோன்ட்டு. ஆனா அவங்க நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க வேற இடத்துலதான் வெரிஃபை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னுட்டு. நம்ம வந்து ரொம்ப சொல்லல, நான் கரெக்டா சொல்றேன், இதுபடி நடக்கும் அப்படின்னுட்டு. இது வரைக்கும் பேசாத எங்க மாமியார் கூட எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு, எங்க மாமியார் 2 ஜாதகம் கூட்டி இதை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீ 100% கரெக்டா சொல்லியிருக்க, நீ சும்மா பார்க்க கூடாது, உனக்கு ஏதாவது நான் அமௌண்ட் கொடுக்குறேன்னு இப்ப முத முதல்ல அவங்க சொல்லியிருக்காங்க சார். இன்னும் யாருக்கிட்டயும் நான் பணம் வாங்கல, ஐயா சொன்னாரு பணம் வாங்காம பார்க்க கூடாதுன்னு. எங்க மாமியார் அதே தான் சொன்னாங்க, ஜோதிடம் பார்க்கும்போது பணம் கொடுத்துட்டு தான் பார்க்கணும்னு. அதே மாதிரி இப்ப என் ஃப்ரெண்டோட பையனுக்கு சொன்னேன், எப்ப கல்யாணம் நடக்கும், நீ என் வாழ்க்கையிலேயே என் பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், இப்ப உன் வாழ்க்கையில அவருக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அவர் உன்னை விட்டு பிரிஞ்சு போற சிச்சுவேஷன் காட்டுதுன்னு. 2 நாளைக்கெல்லாம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு, அவருக்கு குஜராத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அகமதாபாத்துக்கு. இப்ப வந்து எப்படிமா நீ அப்படின்னா, இல்லம்மா அது காட்டுது, நீங்க பிரிஞ்சிருந்தாதான் இப்ப நல்லா இருக்கும்னு சொல்லுது அப்படின்னுட்டு. இப்ப விழால குழந்தைங்களை ஸ்கூல் போட்டதால போக முடியாது, அவர் மட்டும்தான் போற நிலைமையில இருக்கிறாரு. என் பொண்ணு வாழ்க்கையிலயும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, அதெல்லாமே சார்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நானு. ஒன்னொன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா சால்வ் ஆயிட்டு வருது. என் தங்கையோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி சார்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாமே வந்து என்னால கணிக்க முடியுதுன்றது, ஆரம்பத்துல படிக்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்தது இந்த ஏஜ்ல. ஆனா என்னால படிக்க முடியும்ன்றத நீங்க உங்க நீங்க தான் சார் எங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனீங்க. அந்த எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருந்தது, அந்த ஆர்வத்தை மேல தூண்டி எங்களை மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் டே ரங்கநாதன் சார் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இருந்து டில் லாஸ்ட் மேடம் உமா வெங்கட் மேடம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் எனக்கு பேர் சட்டுன்னு சொல்ல வரல, அத்தனை பேருமே எங்களுக்கு அருமையா கைப்பிடிச்சு கொண்டு போயிட்டு இப்ப எங்களுக்கு ஒரு தேடுதலோட நிறுத்திருக்கீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்த லெவல் போய் பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நம்மளாலையும் கத்துக்க முடியும்ன்ற ஒரு புரிதல் வந்திருக்கு சார். எனக்கு இதுக்கு எல்லாமே வந்து உங்க அனைவருக்கும் கோடான கோடி நன்றி சார். இந்த இது வந்து சொல்லும்போது, ஆப் பத்தி சொல்லும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நம்ம வந்து சிலதெல்லாம் நீங்க சொல்லி புரிஞ்சுக்கோன்றீங்க, சிலதெல்லாம் ஆப்ல பார்க்கும்போது சட்டுன்னு புரிஞ்சிடுது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல போயிட்டு எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுக்குது, இல்லைன்னா முடியல. நிறைய ஜாதகம் பார்க்க பார்க்க நிறைய வந்து புரிதல் எங்களுக்கு கிடைக்குது சார். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆன்சர்ஸ் எல்லாம் டிப் ஆஃப் த ஃபிங்கர்ல வச்சுக்கணும் சார், அப்பதான் பட்டு பட்டுன்னு சொன்னா. இப்ப கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாதான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் கோடான கோடி நன்றி சார்.